வெடிப்புக்கான தீர்வுகள். பெண்கள் தங்களோட முகத்தை பராமரிக்க செலவிடுற நேரத்துல சில நிமிஷங்களை கூட தங்களோட பாதங்களை கவனிக்க செலவு செய்யறதில்ல. பெரும்பான்மையான பெண்களுக்கு பாதங்கள்ல ஏற்படும் பிரச்சனை பித்த வெடிப்பு. என்ன மருந்து போட்டாலும் இந்த பித்த வெடிப்பு மட்டும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு அலத்துக்கிறவங்களும் ஏராளமான பேர். இங்க சில டிப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை ஃபாலோ பண்ணுங்க. விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை சம அளவுல எடுத்துக்கணும். இதுல சிறிது மஞ்சள் தூளை கலந்து பேஸ்ட் போல குழச்சு அதை பாதத்துல வெடிப்பு உள்ள இடங்கள்ல தடவி சிறிது நேரம் கழிச்சு கழுவணும். இவ்வாறு செஞ்சுட்டு வந்தா பித்த வெடிப்பு முற்றிலும் குணமாகும். வேப்பிலை, மஞ்சள் ஆகியவற்றோட சிறிதளவு சுண்ணாம்பு சேர்த்து அரைக்கணும். இந்த கலவையில விளக்கெண்ணெய சேர்த்து பித்த வெடிப்பு உள்ள இடங்கள்ல பூசினா பித்த வெடிப்பு முற்றிலும் நீங்கும். அடுத்ததா, பப்பாளி பழத்தை நல்லா நைஸா அரைச்சு அதை பாதங்கள்ல வெடிப்பு உள்ள பகுதிகளில் தேய்க்கணும். அவை உலர்ந்ததுக்கு அப்புறமா பாதத்தை தண்ணீர்ல நனைச்சு தேய்க்கணும். இவ்வாறு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா பித்த வெடிப்பு முழுவதுமா குணமாகும். மருதாணி இலைகளை நல்லா அரைச்சு பித்த வெடிப்பு உள்ள இடங்கள்ல தேய்ச்சு உலர விடணும். பின்பு தண்ணீரால கழுவணும். இவ்வாறு செஞ்சுட்டு வந்தா நாளடைவுல பித்த வெடிப்பு முழுவதுமா குணமாகும். வேப்ப எண்ணெயில சிறிதளவு மஞ்சள் பொடியை கலந்து பேஸ்ட் போல குழச்சு பித்த வெடிப்பு உள்ள இடத்துல தடவினா பித்த வெடிப்பு முழுவதுமா குணமாகும். இரவு நேரத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி காலை நல்லா தேய்ச்சு கழுவி சிறிது தேங்காய் எண்ணெய் தடவி தூங்க போலாம். இப்படி செஞ்சாலும் பித்த வெடிப்பு வராம நீங்க தடுக்கலாம். குளிச்சு முடிச்சதும் பாதங்களை ஈரம் இல்லாதவாறு துணியால முதல்ல நல்லா துடைக்கணும். பின்பு பாதத்துல சிறிதளவு விளக்கெண்ணெயை தேய்ச்சிட்டு வந்தா பித்த வெடிப்பு வராம தடுக்கலாம்.